மோடி அவர்கள் வந்து 1000 தவறுகள் செஞ்சாலுமே அவருக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் வேல்யூ இருக்கு. இன்னைக்கு ராம்தாஸ் நிக்கிற மாதிரி அன்னைக்கு ராம்சாமி படை வச்சு மிலிட்டரியா நின்னுருந்தா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து ஒரு வன்னியர் சீம் வந்திருக்கலாம். பாமக மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி ஒரு ஒரு ஓட் பெற்று வந்து ஒரு ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்ட்ரூட் பொலிட்டீஷியனான நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கேஷ் சென்சஸை எடுத்துட்டு 63% ஓபிசி மக்கள்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு எழுச்சி வந்து அது அதிகபட்ச கும்முடி பிடியை தாண்டாது. ஆனால் யூபி பீகாரில் ஒரு எழுச்சி வந்தால் அது இந்திய அரசாங்கத்தை இந்திய அரசியல் கட்டமைப்பே தாக்கும். ஏன்னா இந்திய அதிகார மையத்தை கைப்பற்றுறதுக்கு யூபி பீகார் தான் ஒரு களம். ஒரு விஷயம் இருக்கு அரசியலில், ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எக்கனாமியில், அது மாதிரி அதிகாரம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகிட்டே இருக்கு. இல்ல, இந்துக்கள்ங்கிறது வந்து ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் கிடையாது. சமாஜ்வாதி பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸோட ரூரல் ரூட்டை வந்து அடிக்கணும்னு பாக்குது. பாய்சன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் கருத்து கணிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் போய் சேரும். அந்த வகையில் இந்த வேலைகளில் ரொம்ப வருடங்களாக ஈடுபட்டு வரக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வீர விக்னேஸ்வரன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததே இந்தியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்போ 65% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்கிறவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 75% நாங்கள் உயர்த்தவும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க ஃபண்டமெண்டலாக இந்திரா சகானி கேஸுக்கு அப்புறமே 50% சீலிங் வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அதை வந்து பிரேக் பண்ணி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம் தான். அதாவது சமூக நீதியோட பேஸ் தமிழ்நாடு தான். அதுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தது அப்போதைய முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதன் பின்னே அந்த விஷயம் வந்து முன்னெடுத்து போகிறதுக்கு மற்ற மாநிலங்கள் பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் சித்தராமையா பல முறை சொல்லியிருக்காரு, அவர் ஒரு அகிண்டா பாலிடிக்ஸ் பண்ணவர். அதுபோக வட இந்தியாவில் வந்து முலாயம் சிங் யாதவ், இப்போது நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டிஸில் இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான காங்க்ரீட்டான விஷயம் எப்போ செய்ய முடியும்னா, நீங்கள் ஒன்ஸ் கேஷ் சென்சஸ் எடுத்தால் தான் அதை பற்றி நீங்கள் வந்து செய்ய முடியும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து வெறுமனா நீங்கள் மரத்தை ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, ஜாட்ஸுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, ஆனால் எதுவுமே நிற்கல. அது காரணம் என்னன்னா டேட்டா இல்லை. அதனால ஸ்ட்ரூட் பொலிட்டீஷியனான நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கேஷ் சென்சஸை எடுத்துட்டு 63% ஓபிசி மக்கள்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை எங்கேயுமே கோர்ட்லலாம் டிஸ்பியூட் பண்ணி பார்த்து நிற்கலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து கேஷ் சென்சஸ் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டேட்டாவை வச்சு அவர் ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்போ கோர்ட்டே அதில் தலையிட முடியாது. செய்யுங்க செய்ய முடியாதுன்னு கோர்ட் சொல்லாது, அது கவர்மெண்ட்டோட கொள்ளை முடிவு. நீ செய்கிறதுக்கு என்ன அடிப்படையும் தான் கேட்கும் கோர்ட்டு. அதை கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை பார்க்கறது தான் கோர்ட்டோட வேலை. இப்போ வந்து அதை வந்து தெளிவாக செஞ்சுருக்காரு. இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 71 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக வர்றப்போ 74 ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகாரில் இருந்து தான் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு குரல் வந்துச்சு எமர்ஜென்சி டயத்துலையும் சரி. அதன் மீது ராஜீவ்காந்தி அவர்கள் 417 சீட்டு வச்சுக்கிட்டு எதிர்கட்சியே இல்லை. அப்போது தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் எதிர்கட்சி. அவர் ஸ்டேட் பார்ட்டி போய் எதிர்கட்சியாளர் அளவுக்கு எது கட்சிகளே காணாமல் போன டயத்தில் பீகார் யூபி இந்த பகுதியிலேருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருந்துச்சு, மண்டல் எழுச்சி. அது அந்த மண்டல் எழுச்சிக்கு அப்புறம் மண்டல் எழுச்சியோட ரெண்டாவது கட்டம்னு இதை சொல்லப்படுது. ஏன்னா மண்டல எழுச்சியை பார்த்து மத்திய அரசுகள் ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு எழுச்சி வந்து அது அதிகபட்ச கும்முடி பிடியை தாண்டாது. ஆனால் யூபி பீகாரில் ஒரு எழுச்சி வந்தால் அது இந்திய அரசாங்கத்தை இந்திய அரசியல் கட்டமைப்பையே தாக்கும். ஏன்னா யூபி பீகாரில் இப்போவே 120 சீட் இருக்கு. இன்னைக்கே யூபி பீகாரில் 120 சீட் இருக்கு. 2026 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் யூபியில் மட்டும் 143 சீட்டு.
பீகார்ல 70 சீட்டு, அது ரெண்டையும் கூட்டினா 110 சீட்டுக்கு மேல போகுது. இந்திய அரசாங்கத்தை இந்திய அதிகார மையத்தை கைப்பற்றுறதுக்கு யூபி பீகார் தான் ஒரு களம். அங்க மண்டல எழுச்சி வர்றது வந்து காலங்காலமாக ஒரு 15% மக்கள் எல்லா அதிகாரத்தையும் உயர் பதவிகளையும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி 90 பேர்ல 87 பேர் நான் ஓபிசி நான் எஸ்சின்னு சொல்றாரு. அப்போ 85% மக்கள் வந்து உழைக்கிறதுக்கும் டாக்ஸ் கட்டுறதுக்கும் 15% மக்கள் வந்து இந்திய அதிகாரத்தை இது பண்றதுக்கா, இது என்ன பெசிடோ செகுலரிசம்? இது போலி ஜனநாயகம் தானே? ரைட்ஸ் டாக்ஸ் கொடுக்குறப்ப நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட என்ன சொன்னோம்? நீங்க எங்களுக்கு ஓட்டிங் கொடுக்கு, டாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஓட்டிங் கொடுக்குன்னு சொன்னாங்க. யூஎஸ்லயே அதான் பாஸ்டன் டீ பார்ட்டிலாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எங்களை டாக்ஸ் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு ஓட்டிங் கொடுங்கன்னு கேட்கறது தான். அந்த மாதிரி இந்திய ஜனநாயகம்னா எங்களுக்கான அதிகார பங்களிப்பு தாங்க. இப்போ பீகாரில் வந்து 63% வந்திருக்கீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு அரசியலில், ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எக்கனாமியில். அது மாதிரி அதிகாரம் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு இந்திய அம்பேத்கர் சொல்கிறப்போ இந்திய ஜாதிய சமூகம் வந்து ஒரு ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்கும், வித்தின் த சொசைட்டிக்குள்ளேயும் கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்கும். அப்படி இருக்க தரப்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வில் அதிகாரத்தை வந்து கீழ்நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த இடஒதுக்கீடு பயன்படும். அதுக்கான ஸ்டெப்பு, முதல் ஸ்டெப்பை வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தொடங்கி வச்சுருக்க. இது வந்து தமிழகத்தில் பண்ணால் இது இவ்வளோ தூரம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வர, ஏன்னா நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். ஆனால் அப்போ தேசிய அளவில் தகுந்த யூபி பீகாரில் பண்ணால், நேற்று பூபேஷ் பகல் சொல்கிறார் சத்தீஸ்கரில், அது ஒரு 11 மாநில பெல்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தில் செய்கிறது வந்து இன்னொரு மாநிலத்தை எஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிற பாலிசி கர்நாடகாவில் எஃபெக்ட் ஆகாது, அவங்க வேறு மாதிரி போவாங்க. இல்லை கர்நாடகாவில் எடுக்கிறது மகாராஷ்டிராவில் எஃபெக்ட் ஆகாது, அங்கே அரசியல் சூழல் வேறு. ஆனால் யூபி பீகார் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து வெவ்வேறு மாநிலங்களாக இருந்தாலும் அதோட அரசியல் போக்கு வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். இப்போ யூபி பீகாரில் ஏற்பட்டிருக்க மண்டல் எழுச்சி வந்து இந்திய அரசியலே பிஜேபி வந்து நாளைக்கே பிஜேபி அன்சீட் பண்ணிடுமான்னு சொல்ல முடியாது. இன்னமும் வட இந்தியாவிலே பிஜேபி வலுவாக இருக்குது. பட் லாங் டேர்மில் இந்த 74 ஸ்ட்ரகிள் பண்ணி 89 அடிச்சு காங்கிரஸ் யூபி பீகாரில் தொடர்ச்சி எறியப்பட்டுச்சு. அந்த மாதிரி சில பெரிய கட்டமைப்புகள், பிஜேபி காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்டமைப்புகள் வந்து பேஸ்மெண்ட் அடி வாங்குறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்குள்ளே மண்டல் 2.0 போதோன்னு தோணுது. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த தேர்தல் வந்து யாருக்கு சார் பின்னடைவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போதைக்கு இருக்க சூழல்ல பீகாரை பொறுத்த அளவுல மகாகட்பந்தன் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் அலைன்ஸ் வந்து அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் ட்ரிவன். இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் என்ன பிரச்சனைனா, ராகுல் காந்தி வந்து ஒரு ப்ராக்ரெசிவாக ஓபிசி பற்றி எஸ்சிஎஸ்டியோட எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறார், ஓகே. பட் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து அப்படி இல்லை, இன்னும் பிஜேபி மைண்ட் செட்லேயே இருக்காங்க. கமல்நாத்தோட வாய்ஸ் பாருங்கள், ஜேபி நட்டாவோட வாய்ஸும் கமல்நாத்தோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எப்படி கிரவுண்டில் வந்து நம்பிக்கை வரும்? இப்போ என்ன, ஏன் யூபி பீகாரில் முஸ்லீம்ஸும் ஓபிசிஸும் ஏன் முலாயம் சிங் யார்கிட்ட போனாங்க, லாலு யார்கிட்ட போனாங்க? பேசிக் விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் பிஜேபிக்கும் வாய்ஸ் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க வந்து 1987 பாபர் மசூதி இஷ்யூ வர்றப்போ கோர்ட்ல இருக்கு கேஸ் டிஸ்பியூட் முடிஞ்சு வர வரையும் அதை வந்து ஸ்டேட்டஸ் கோ பண்ணணும்னு கோர்ட் சொல்லிடுச்சு. அதை செய்யறது தானே ஒரு மாநில அரசோட வேலை. அதை மாநில அரசு செய்யலைன்னா தட்டி கேட்கறது தானே மத்திய அரசு வேலை. நரசிம்மராவ் என்ன சொன்னாரு, நோ ஆக்சன், எந்த முடிவும் எடுக்காதது ஒரு முடிவுன்னாரு. அதோட விளைவே காங்கிரஸ் கட்சி இந்த 30 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு யூபி பீகாரில். அதனால ராகுல் காந்தி அவர்களோட பழியில காங்கிரஸ் கட்சி போனா இன்னைக்கு இல்லாட்டியும் பின்னால வந்து காங்கிரஸ் கட்சி எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கு. கமல்நாத் போன்றவர்களோட பேச்சு வந்து காங்கிரஸ் கட்சியை முன்னோக்கி போகாம இன்னும் வந்து அந்த ஸ்டாக்னேட்டராகவே வச்சிருக்கு. கடந்த முறை மத்திய பிரதேசில் ஆட்சியை பிடிக்காத காரணமே அவர் தான், கமல்நாத் அவர்கள் தான். ஆட்சியை பிடிச்ச ஆட்சியும் காப்பாற்றிக்கவும் வரலாம் முடியல. அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா குறிப்பா நாம பாக்கணும்னா இந்த இடத்துல நாம பாஜகவையுமே பார்த்தாங்கன்னா சார், இந்த இடஒதுக்கீடு வந்து பாஜகவை வந்துட்டு அடிமட்டமா ஒழிக்கிறதுக்கான ஒரு தளமா இருக்குமா? இல்ல, பிஜேபி பொறுத்தளவுல காங்கிரஸ் மாதிரி
பிரசன பாஸ்டா இருக்க மாட்டாங்க. யூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் நித்யானந்த ராய் வந்து பார்லிமெண்ட்ல சொல்றப்போ இதை வந்து கேஷ் அன்சன்ஸ் எடுக்கக்கூடாது, எங்க கொள்கை முடிவுன்னு பேசுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து அஃபிடவிட்டே தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல, நாங்கள் இதை எடுக்க மாட்டோம், இது எங்கள் கொள்கை முடிவுன்ட்டு. ஆனால் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா என்ன பேசியிருக்காரு, நாங்கள் ஒன்றும் ஜாதி கணக்கெடுப்புக்கு எதிரி கிடையாது, பிஜேபி பொறுத்தளவில் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஆனால் அரசியல் சூழ்நிலைக்கு அது வந்து பிரச்சனை, அவங்களோட வெற்றி வாய்ப்புக்கு பிரச்சனைனா அவங்க விருப்பத்துக்கு எதிராகவே சில விஷயங்கள் செய்வாங்க. நீங்கள் வந்து எந்த மத்திய அமைச்சரவையிலையும் இவ்வளோ ஓபிசிஸ் கிடையாது, 27 ஓபிசிஸு, 10க்கும் மேற்பட்ட எஸ்சி எஸ்டிஸு, 7 எஸ்டிஸுன்னு கிடையவே கிடையாது. அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சில சில சமூக குழுக்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அங்கீகரிச்சனால தான் அந்த ஓட்டு ரிலீட் ஆகுது, சும்மாலாம் ஓட்டு ரிலீட் ஆகாது. அதனால பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் செய்வாங்க, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயம் வந்து ஒரு ஒரு டால் லீடர்ஸ் இருக்கப்போ, சென்ட்ரலில் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் இருக்கிறப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை இப்போ மோடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு அன்கரிஸ்மாட்டிக் ஒரு ஆர்கனைசேஷன் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிபிஎம்ல கூட சொல்லுவாங்க புத்ததேவ பட்டாச்சாரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஎம் விழுந்துச்சு, ஜோதிபாசு இருக்கிற வரையும் 1000 குறைகள் இருந்தாலும் அந்த ஆட்சி ஒன்றுமே பண்ண முடியல, புத்ததேவ பட்டாச்சாரியார் வந்ததுனால பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து 1000 தவறுகள் செஞ்சாலுமே அவருக்குன்னு ஒரு கரிஸ்மாட்டிக் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மோடியை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் ஒரு ஆர்கனைசேஷனல் பர்சன் அமைப்பு ரீதியாக வந்தவர் ஒருத்தர் ஜேபி நட்டாவோ இல்லை இன்னொரு ஒருத்தர் வந்தாலோ அவரால் இதை மேனேஜ் பண்ண முடியாது, இந்த எழுச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்போ எழுச்சி போறோம் தான் சொல்கிறேன். பாஜக வந்து எப்பொழுதுமே வந்து இந்துக்கள் சார்ந்த ஓட்டுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனா இந்த இடஒதுக்கீடு அந்த இந்துக்கள் சார்ந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, இந்துக்கள்ங்கிறது வந்து ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் கிடையாது. ஹிந்துஸ்ங்கிறதுல தான் 90-87 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த கம்யூனிட்டிஸும் வருது. எஸ்டி பழங்குடியின மக்களும் வராங்க, இது வந்து ஹைலி டைவர்சிஃபைடு, படிப்பறிவு எழுத்தறிவே இல்லாதவங்களும் அதில் தான் வராங்க, அண்ணாண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கவங்களும் அதில் தான் வராங்க. இது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அது ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி மொபிலைஸ் பண்ணி ஒரு அமைப்பை கட்டமைச்சிருக்காங்க, அந்த அமைப்புக்கு 30% மேலே ஓட்டு இருக்கு, அதை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. பட் இது வந்து ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, ஹோமோஜினியஸ் என்டிட்டி தான் நினச்சி நிற்கும். அதனால் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அதாவது ஒரு ஒரு வேவ் வந்துச்சுன்னா வொலாடைல் ஆயிரும், டைலூட் ஆயிரும் தான் நம்ம சொல்றோம். இப்போ வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தோட முக்கியத்துவம் எந்த அளவுல சார் இருக்கும்? இல்லை, பீகாரை பொறுத்த அளவில் எப்பவுமே 40 சீட் இருக்கு, ஆனால் பீகாரில் ஓட சீட்ஸோட இம்பேக்டை விட பீகாரின் கொள்கைகள் இம்பேக்ட் வந்து வட இந்தியாவில் இருக்கு. பீகார் வந்து 40 சீட்டை அதோட முடிஞ்சிடாது. ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே யூபியில் போய் போட்டு போகிறாங்க, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நம்ம நிதிஷ்குமார் அவர்களே புல்பூரில் போய் போட்டிடணும்னு சொல்கிறார், ஏன் புல்பூரில் போட்டிடணும்? புல்பூர் வந்து யூபியில் இருக்குது, அது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் வந்து குர்மி சமூக மக்கள் ஒரு கணிசமாக வாழ்கிறாங்க, இவர் வந்து குர்மி சமூகத்தை சேர்ந்தவர். பூர்வாஞ்சல் பகுதிங்கிறது வந்து ஹிந்தி பெல்ட்டோட ஒரு கோர்னு சொல்லுவாங்க, அதாவது என்டையர் கேஞ்சதிக் ஸ்டெச்சோட நடு மத்திய பகுதி வந்து பூர்வாஞ்சல் ரீஜன். அங்கே போய் போட்டி போடுறது வந்து என்டையர் கேஞ்சதிக் பிளைனில் இருக்க 120 சீட்லையும் இம்பேக்ட் பண்ணும். அதனால தான் நீங்கள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து இந்திரா காந்தியில் ஆரம்பித்து எல்லாருமே மோடி அவர்கள் வரையும் யூபியிலேருந்தே போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இவரும் போய் புல்பூரில் போட்டி போட போகிறாரு, அதுக்கு சமாஜ்வாதி அவங்க அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ் பழைய சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஆல்ரெடி எஸ்பிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆம் ஆத்மிக்கும் அவங்களுக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா சமாஜ்வாதி பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸோட ரூரல் ரூட்டை வந்து அடிக்கணும்னு பார்க்குது. ஆப் வந்து அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து காங்கிரஸோட அர்பன்னு அப்பர் காஸ்டோட அடிக்கணும்னு பார்க்குது. இந்த ரெண்டு த்ரெட்டை வந்து காங்கிரஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த இந்த முக்கோண ஃபைட்டில் வந்து வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி இருக்குது. இந்த பிரச்சனையில் வந்து பிஜேபி கன்வீனன்ஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிற வரை, இந்த மூணு பேருக்கான ட்ரையாங்கிள் ஃபைட் சால்வ் ஆகிற வரையும் பிஜேபி வந்து ஒரு
40% ஓட்டு எடுத்து கேஷுவலாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு செட்டிலுக்கு வரணும், ஒரு ஒரு பார்ட்டியாக ஆகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணியெலாம் ரீப்ளேஸே பண்ண முடியாது பிஜேபியை. ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பெரிய அளவில் பணம் வந்து தொழிலதிபர்களிலிருந்து சட்டபூர்வமாக வாங்கியிருக்காங்க. அதை நம்ம இல்லீகல்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி அது வந்து எப்படி வந்த பணம்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். ஆனால் அது சட்டபூர்வமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக வாங்கியிருக்காங்க. அவங்கள மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த கட்சிக்குமே கிடையாது. அப்போ நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் கொள்கை ரீதியாகவும் ஆர்கனைஸ் ஆகணும், ஃபினான்சியலாகவும் ஆர்கனைஸ் ஆகணும். ஆனால் தான் பிஜேபியை எதிர்க்கவே முடியும். அது வரையும் நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு மீட்டிங் போடுறதோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதோ வந்து கிரவுண்டில் வந்து ரியாலிட்டி இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடுத்ததா ஒவ்வொரு கட்சியோட வலிமை எவ்வளவுன்னு தெரியும். கூட்டணி கட்சிகள் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது அப்படின்றது தெரிய வந்து அவங்களோட கூட்டணிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி சில ராங் பெர்செப்ஷன்ஸ் இருக்குது, அது ரொம்பவே தப்பானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் ராம்தாஸ் இருக்கார் நம்ம தமிழகத்தில், நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு 80s இருந்தே ஒரு சமூக நீதி போராட்டத்தின் மூலமாக அறியப்படுறவர். எந்த ஒரு சூழலையும் அதிகாரத்தில் இருக்கலாம் இல்லாத சூழல்லையும் ராம்தாஸ் அவர்கள் வந்து சமூக நீதி கொள்கையில் வந்து சமரசம் செய்யாதவர். அவர் அந்த ராம்தாஸ் அவர்கள் வந்து 10.5% பண்ணி போராடுறப்போ எதனால கோர்ட்டில் வந்து அது நிற்கலை? டேட்டா இல்லைன்ட்டு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்த டேட்டா வரும், அப்போது அந்த கோர்ட்டில் அது நிற்கும். அது வந்து இப்போ என்னென்னா அது வந்து வன்னியர் வந்து 1931 சென்சஸ் படி 17% இருக்காங்க இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அது 19 ஆகிருக்கலாம், 15 ஆகிருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டால் கூட அது வந்து வன்னியர் சமூகத்துக்கு அது வந்து தகுதியான இடஒதுக்கீடு தான் சொல்ல முடியும். ஆனால் அதை வந்து லீகலாக கொடுக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா காமராஜர் டயத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு 14-15 பீகாரில் யாதவர்கள் மாதிரி இன்னும் தமிழகத்தில் வந்து வன்னியர் சமூகம் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. ஆனால் அந்த கம்யூனிட்டியை வந்து எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. காங்கிரஸ் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் டிஎம்கே ஓரளவுக்கு தோற்று இருந்தப்போ, அதாவது காங்கிரஸ் காலத்தில் வந்து அவர் கட்சியை வந்து நான் முன்னியராக தான் வச்சுருந்தார். ஆதி திராவிட மக்கள், முதலியார், நாயுடு, அந்த கம்யூனிட்டிஸில் இருந்து தான் கட்சி அமைப்பை வச்சுக்கிட்டு வன்னியருக்கு வந்து 2 கொடுக்கறது. வன்னியர்ஸ் வந்து காமன்வெல்த் பார்ட்டி உழைப்பாளர் கட்சியில் தான் பெரும்பான்மை இருந்தாங்க. மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி படையாட்சி கட்சியில் தான் இருந்தாங்க. அவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அரசியல் ரீதியாக அவரை காலி பண்ணி விட்டார் காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து 80s தான் வன்னியர்கள் எழுச்சி பெறாங்க. அவங்களோட 40 காலம் வந்து அரசியலில் வந்து அவங்க பெரிய எழுச்சி பெறாததுக்கு காரணம் வந்து ராமசாமி படையாட்சி அவர் காங்கிரஸை சேர்ந்தது தான். இன்னைக்கு ராம்தாஸ் நிற்கிற மாதிரி அன்னைக்கு ராமசாமி படையாட்சி மிலிட்டண்டாக நின்றுருந்தா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு வன்னியர் சீம் வந்திருக்கலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பாருங்களே, கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள், இதுக்கு முன்னாடி டி கே சிவகுமார் அவர்கள், அதுக்கு முன்னாடி எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள், தேவகவுடா அவர்கள், இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே பாருங்கள், எடியூரப்பா அவர்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸோட லீடர்ஸ் தான் சீமாக வந்திருக்காங்க. அவங்க எந்த பார்ட்டிலேருந்து வேணால் வரலாம், பீகார், யூபி, மத்திய பிரதேஷ் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணால் எடுங்களே, ஒன்று ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கும், இல்லை ஓபிசி பிளாங்கில் வந்திருப்பாங்க. அப்படி நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியுமே மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ் காமராஜர் தவிர யாருமே, எடப்பாடி அவர்கள் காமராஜருக்கு அப்புறம் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிருக்காங்கன்னா அது எடப்பாடி அவர்கள் தான். இவங்க தவிர வேறு யாருமே ஏன் பெரிய அளவில் வரல? அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வன்னியர் சமூகம் இந்த மாதிரி மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸை வந்து ஒரு த்ரெட்டாகவே பார்க்குறாங்க. காமராஜர் பார்த்தாரு, அதன் பின்னு அந்த கலைஞர் வந்து ஓரளவுக்கு வன்னியர் சமூகத்துக்கு என்டர்டெயின் பண்ணார். செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்திர ஆறுமுகம், வீரபாண்டியார்முகம்லாம் ஒரு மாஸ் லீடர், எம்ஜிஆரே எழுத்து பேசினார். எம்ஜிஆர் வெளியே போகிறப்போ நானா திமுகன்னு சொல்கிறப்போ அப்புறம் நாங்களாம் யாருன்னு எம்ஜிஆரே எழுத்து பேசின அளவுக்கு ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லீடர் வீரபாண்டியார்முகம். இப்போ சிவி சங்கம் மாதிரி அந்த ஒரு இயல்பில் போல்டாக எங்கள் ஊரில் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகம். அந்த சமூகத்தை பார்த்து ஒரு பயம் வந்து எல்லா மேஜர் பாலிட்டிக்கல் பார்ட்டிஸே இருக்குது. ஏன்னா நம்பர்ஸ் இருக்குது, அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி வருவாங்க, அவங்கள எம்போ பண்ணால் அதிகாரத்தை நோக்கி வருவாங்கங்கிற பயத்தில்
அவங்கள கட் ஷாட் பண்ணியே வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம நியாயத்தை பேசுகிறோம். அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். இப்போ ராம்தாஸ் அவர்கள் வந்து 10.5% அரசியல் ரீதியாக வணிக சமூகத்தை எழுச்சி பெற வைக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து வணிக சமூகத்துலேருந்து ஒருத்தர் சீகம் வர வாய்ப்பு இருக்குது. அது அதை நோக்கி தான் இந்த சமூக நீதி பண்ணும். அது அது மாதிரி எம்பிசி மக்கள், அதாவது ஓபிசி மட்டும் இல்லை, ஓபிசிக்குள்ளே இருக்கிற எம்பிசி மக்களுக்கும் இது பயன்பெறும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட், அதிகாரத்தை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு 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 வரப்பிரசாதம். கண்டிப்பாக சார். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக வந்து தொடர்ந்து இது சமூக நீதிமன்று, நாங்கள் சமத்துவத்தை தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க ஏன் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? இல்லை, டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணுறாங்க. இன்னும் கார்ட்ஸை ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. அவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா வந்து இடபிள்யூஎஸ் போடுறப்ப அவங்க தான் அவங்களோட வக்கீல் வில்சனை வச்சு கேஸெல்லாம் போட்டாங்க. இடபிள்யூஎஸ்க்கு டைரெக்டாக கேஸ் போட்டது நம்ம டிஎம்கே மட்டும்தான். நீங்கள் அதுக்கு வட இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ கட்சிகள் வந்து ஓபிசி கட்சிகள் வந்து இடபிள்யூஎஸ் ஆதரித்து தான் போனாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி இடபிள்யூஎஸ் ஆதரித்தாங்க. ஆனால் ஆர்ஜேடியும் டிஎம்கேயும் தான் வெளிப்படையாக எதிர்த்தது, டிஎம்கே கேஸே போட்டாங்க. அந்த மாதிரி சமூக நீதி விஷயத்தில் டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வந்து 2024 தேர்தல் வரையும் இதில் வந்து ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களோட எலெக்ஷன் 2026 நெருங்குறப்போ கார்டை ஓப்பன் பண்ணலாம், அப்போ தான் எலெக்ஷனில் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்க. தமிழக இப்போ வந்து யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ தமிழகத்தில் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து பீகாரில் ஏன் இப்போ பண்ணுறாங்கன்னா அவங்க எம்பி எலெக்ஷனை நோக்கி போகிறாங்க. நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நெய்மில் இருக்காரு, அதுக்காண்டி அவர் அதை பண்ணுறாரு. ஒரு பாலிடிக்ஸில் வந்து ஒரு நல்லது பண்ணுறதுக்கும் காரணம் இருக்கும், கெட்டது பண்ணுறதுக்கும் காரணம் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களோட எலெக்ஷனை நெருங்குறப்போ ரன் ஆஃப் த எலெக்ஷனில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க, அப்போ தான் அது எலக்ட்ரோவில் இம்பேக்ட் ஆகும். அதனால் இவங்க வந்து செய்வாங்க, பட் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்வாங்க. ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுக்க தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் வந்துட்டு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டு அதனோட ஓட்டு வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற பார்வை? இல்லை, அப்படி இல்லை. கூட்டணி கட்சியை பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. அதாவது எப்படின்னா 57 வந்து காமராஜர் இருந்த மாதிரி, எம்ஜிஆர் அவர்களே அண்ணா என் வழிகாட்டி காமராஜரின் தலைவர் அந்த அளவுக்கு ஸ்டேச்சரில் இருந்த 62 அந்த மாதிரி போட்டியாளரே இல்லாத அளவில் டிஎம்கே இருக்குது. எடப்பாடி அவர்கள் வந்து அவர் கட்சியை ஆர்டரில் வச்சு இப்போ தான் வந்து பொதுச்செயலாளர் ஆகியிருக்காங்க. கொடிசினெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கட்சியை ஆர்டர் பண்ணி அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு அவர் அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து மத்திய அதிகாரம் மூலமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் நடைபயணம் போயிட்டு ஒரு 5.5% கூட்டணியில் வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. சீமான் வந்து 6.7% ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த ஜம்புக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மல்டி கார்னர் கண்டஸ்ட் இருக்கிறப்போ ஆளுங்கட்சி ரொம்ப சிம்பிள், எதிர்ப்பு ஓட்டு கண்டிப்பாக செதறும். அப்போ வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக 40+ ஓட்டு வாங்கி அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால டிஎம்கேக்கு இப்போதைக்கு த்ரெட் கிடையாது. அதாவது இமிடியேட் எனிமிஸ் யாருமே கிடையாது. They are distant second or distant third. நான் எதுக்காக கேட்கிறேன்னா, ஏன்னா பாமகன்ற ஒரு கட்சி தனித்து இருந்து தனக்கான ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக வந்து தனக்கான ஓட்டு வங்கி என்னன்னு தெளிவாக சொல்லாமல் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதுனா அவங்களுக்கு ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுக்க தெரிஞ்சா நமக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வலிமை இருக்கு, அப்ப நம்ம தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வருமா? எங்க டாக்டர் ராம்தாஸ் அவர்களை வந்து அவரோட ஸ்டீச்சரே வேறங்க. 1 இயர்ஸ் அந்த ராம்தாஸோட ஸ்டேச்சரை நீங்கள் எதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா அவர் வாங்குகிற 5.5% ஓட்டை வச்சு பண்ணக்கூடாது. ராம்தாஸ் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி 1 இயர் எத்தனை பேர் எம்எல்ஏ, லாஸ்ட் எலெக்ஷனில் 44 எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க ஜெயலலிதாம்மா. 2016 எலெக்ஷனில் ஏடிஎம்கேயில் 44 எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்போயுமே அந்த 44 1 இயருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்ததே கிடையாது. அடிப்படையாக எம்ஜிஆர் இருக்கிறப்பெல்லாம் அது வந்து முதலியார்களுக்கும் நாயுடு சமூகத்துக்கும் தான் அதிக சீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரசி மற்ற சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. 1 இயருக்கு 44 சீட் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேலையும் சரி எம்ஜிஆரை வந்து
கலைஞர் அவர் வந்து ஒரு 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லாமல் எம்ஜிஆரை எழுதி கட்சி நடத்துறதுக்கு வன்னியர் சமூகம் தான் பேஸாக இருந்துச்சு. எம்ஜிஆரை வந்து டேக் ஆன் பண்ணுறதுக்கு, வட மாவட்டங்களில் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு, எம்ஜிஆரோட பாப்புலாரிட்டியை மீறி வந்து கட்சியை கட்டமைக்கிறதுக்கு வந்து ப்ரோவன்னியர் பண்ணி தான் கலைஞர் அவர்களே கட்சியை காப்பாற்றினார். அந்த மாதிரி ஒரு லாயல், ஒரு மிலிட்டன்டான கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அரசியல் எழுச்சிக்கு அடிப்படையே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஆனால் இன்கேஸ் ஆஃப் திருமாவளவனை பொறுத்தளவில் அவர் ரெண்டாவது விஷயம், திருமாவளவனோட சமூகம் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கிடையாது, ஒரு சிவில் ரைட்ஸ் கூட இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து 10 இருக்கிறவங்கள 15 கொண்டு போகிறது ஈஸி, 0 இருக்கிறவங்கள 10 கொண்டு வரதே கஷ்டம். அந்த மாதிரி இவங்களோட தளம் வேறு, அவங்களோட தளம் வேறு. அவங்களோட ப்ரூவன்டு ஓட்டு 0.7 தான் 2016 எடுத்தாங்க தனிச்சின்ன அந்த மக்கள் நல கூட்டணியில். அது அவங்கள பொறுத்தளவு, இப்போ திருமாவளவனை பொறுத்தளவில் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆனது மிகப்பெரிய சாதனை, அது அவரோட தியாகத்தினால கிடைச்சது. ஆனால் அவர் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக தான் யூஸ் ஆக முடியும். பாமக மாதிரி கிரவுண்டில் இறங்கி ஒரு ஒரு ஓட் பெற்று வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஃபினான்ஷியலாகவும் கஷ்டம், கட்டமைப்பு ரீதியாகவும் கஷ்டம். சில பகுதிகளில் பண்ணலாம், காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், அந்த பகுதியில் பண்ணலாம். 2 லட்சம் ஓட்டை வந்து 2004 எலெக்ஷனில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் பண்ணலாம். இப்போ ராம்தாஸ் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் பண்ணுற மாதிரி வடம்பு தமிழகம் ஒரு 120 தொகுதியில் வந்து கேண்டிடேட் போட்டு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறது வந்து சின்ன விஷயம் இல்லை. அது ராம்தாஸ் அவர்கள் வந்தது வந்து அந்த வன்னியர் சமூகத்தை அரசியல் ரீதியாக எழுச்சி பெற வச்சுச்சுன்னா அது மிக இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி சார். பீகாரில் இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும், இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பற்றியும் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார்.